லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மினு, ஏன் ஜாஸ்மினு, மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ ஜாஸ்மினு, ஏன் ஜாஸ்மினு. மழை துளி பிரிவதில்லை கடலாய் எழுமே, விடுதலை பிறந்த பின்னே உனக்கேன் பயமே. கத்தும் கத்தும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க தான் கேட்குறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் வாழ வைங்க தான் கேட்குறேன். விருதம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அது நம்ம? அதனால நம்மளுக்கு என்ன லாபங்கிறது என்னுடைய கேள்வி. அது கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். நாடகனா சாவரவும் நடிப்பான், உயிர் போறவரையும் நடிப்பான், உயிர் போறவரையும் பாடுவான். அவனையே நீ நலிந்த கலைஞர்கள் சொல்றதே மிகப்பெரிய தப்பு. எஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு சந்திக்க வந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விருந்தினர் தான். எஸ் சார், சுந்தர் ஐயர் அவர்கள், சிங்கர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே. ஸோ தேசிய விருது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். நிறைய பாடகர்களுக்கு வந்து பல வருடங்கள் கனவுன்னு தான் நான் சொல்லணும். பட் உங்களோட விஷயத்தில் அது பல வருடங்கள் அப்படின்றதே கிடையாது. ஒரு படம் மூலியமாக அந்த ஒரு விருது வாங்கிட்டீங்க. ஸோ அது வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி சார் இருந்தது? இல்லை, இது என்னுடைய கனவு தான் கண்டிப்பாக. எல்லா விருதும், தேசிய விருது இருந்து எல்லா விருதும் வாங்கினுடைய கனவு தான். சினிமாவில் வரணும், சினிமாவில் பாடணும், சினிமாவில் பெரிய ஆள் ஆகணுங்கிறது எனக்கு கனவு தான். சினிமாவில் வந்து தான் நான் உழைக்கலையே உடைய. சினிமாவுக்கு பின்னால் வந்து நான் 20 வருஷமாக ஊரில் வந்து பாட்டு பாடி நாடகம் போட்டு தான் இருக்கேன். ஜோக்கர் ஃபஸ்ட்டு படம் தான். ஆனால் இதில் தான் சினிமாவில் தான் வந்து 20 வருஷம் 30 வருஷம் உழைச்சி தான் வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஊர் முழுக்க நான் வந்து பாட்டு பாடிக்கிறேன், ஊர் முழுக்க நாடகம் நடிச்சிருக்கிறேன். எங்கள் ஊரில் தருமபுரியில், கிருஷ்ணகிரியில் நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் என்னுடைய வேலையும் அது தான், என்னுடைய தொழிலும் அது தான். எனக்கு வேறு எதுவும் தெரியாது, பாடுறதோ நடிக்கிறதோ எதுவுமே தெரியாது. அந்தமாதிரி 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் தான் அந்த பாட்டு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓகே. ஸோ அந்த பாடல் முதல் வந்து நீங்கள் சொன்னீங்க, ஆல்ரெடி வந்து நாடகம் சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் இருந்தேன் அப்படின்ட்டு. இந்த பாடல் பாடுறதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்களா? யார் மூலியமாவது போய் சந்திச்சிங்களா? டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை, நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது சில எல்லாத்தையும் தேர்னேன் நான். அப்போ கொஞ்ச நாள் வந்து இங்கே தேர்னேன். என்னை எல்லாம் யாரையுமே உள்ளே விடலை, நான் யாரையும் பார்க்க முடில, நான் முடியாது அப்படின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு அங்கே திருமணம் ஆனப்பனால சின்ன சின்ன கடையை வச்சுக்கிட்டு நான் குழச்சிட்டு இருக்கும்போது நம்ம ராஜபுரம் சார் வந்து அங்கே ஜோக்கரும் நம்ம ஊரில் வந்து படம் எடுத்தார். தருமபுரியில் வந்து இவர் அங்கே வந்து படம் எடுத்தார். அப்போ வந்து அந்த லாங்குவேஜ் கலைஞர்கள் அங்கே யார் யார் பாடகர் இருக்காங்க, அங்கே யார் யார் நடிகர் இருக்காங்க அப்புடின்னு அந்த ஊரில் இருக்கிற கலைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்தார். அப்போ வந்து என்னை வந்து பாடுறதுக்கு நண்பர் சங்கர் வந்து கூட்டி போனார். அவர் அந்தமாரி நிறைய பாடகர் கேட்குறாங்க வான்னு சொல்லிட்டு கூட்டி போனார். நான் ஒரு நண்பர், அதனால கூட்டி போனார். அங்கே போய் நான் பாடி காட்டினேன். அங்கே ஷாண்டோலன் சார், யுகபாரதி சார், ஒரு 10 பேர் இருந்தாங்க அங்கே பாடி காட்டும் போது. நிறைய பேர் வந்தாங்க பாடுறதுக்கு, அதில் நானும் ஒரு ஆள். ஆனால் கடைசியில் வந்து அந்த ஒரு ஆள் அப்படின்றது வரை நீங்கள் மட்டும்தான் அங்கே பதிவாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு விஷயம்தான் வந்து தேசிய விருது அளவில் வந்து போயிருக்கு. அண்ட் அழகான ஒரு பாடல் சொல்லலாம். ஸோ அந்த பாடல் அது ஒரு தனிப்பட்ட இதில் இருந்தாலும், அதுக்கு எல்லாருமே வந்து ஒரு இயல்பான மனிதர்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, தேசிய விருது வாங்கிட்டோம், இதுக்கு மேலே கடவுள் புண்ணியத்தில் லைஃப் நம்மளுக்கு செட்டில் ஆகும், ஓரளவு செட்டில் ஆகும், இதுதான் வந்து யோசிப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக அதுதான் வந்து யோசிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் நடந்தது என்ன? இல்லை, ஓரளவுலாம் கிடையாது. நான் தேசிய விருது வாங்கினதும் சினிமாவில் பாடினதுமே நம்ம வாழ்க்கை மாறணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து ஒருமையில் தான் இருக்கிறோம், அதனால் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்பயும் அந்த நடக்கலை. பாட்டு ஜோக்கர் பாடினப்பினால, படம் வெளியே வந்தப்பினால கூட எனக்கு ஒரு வருஷம் யாரும் கூப்பிடல, வாய்ப்பு தரல. நான் யாரையும் போய் எனக்கு பார்க்கறதுக்கான எனக்கு அந்த சூழலும் வரலை, என்கிட்ட பணமும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தேசிய விருது அறிவிச்சிட்டாங்க. தேசிய விருது எனக்கு கனவு தான், ஆனால் நடிப்பில் வாங்கினது என்னுடைய கனவு. பாட்டில் வந்து ஆமாம், பாட்டில் வந்து கண்டிப்பாக நினைப்பேன், ஆனால் இந்த பாட்டுக்கு கிடைக்கும் நான் உண்மையாவே நினைக்கல. ஆமாம், முதல் பாட்டுக்கு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமே, யாருமே இது வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த பாட்டு கிடைச்சப்பட ரொம்ப இன்னும் சந்தோஷப்பட்டேன். ஓ பரவாயில்லரா, நமக்கு இன்னமேல் நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் போயிடுவோம், நம்ம வாழ்க்கை இனிமேல் வருமாங்கிற பேச்சுக்கே வராது, நாம் வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் வந்து ஒரு சிலமான எங்களுக்கு கேட்குறப்போ ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அப்படி இருக்கிறப்போ ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு சிங்கர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பாடல் வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து
நீங்க வந்து தைரியமா முன் வந்திருக்கீங்க இதுக்கு சொல்றதுக்கு. பட் இன்னும் சில பேர் இருக்காங்கல்ல, நீங்க பாத்துருக்கீங்கல்ல, இன்னும் சில பேர் இருக்காங்க இதுக்கான முயற்சியில பேசாமையும் அவங்க வாயடைச்சும் இருக்காங்க. ஆமா ஆமா, இல்ல இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் வந்து பெரிய கலைஞர், நாம் வந்து பெரிய ஒரு கர்வத்தை வந்து நம்ம வந்து நம்ம கர்வமாக இருக்கணும், நாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு வறுமையில் செத்து போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது. எப்படி நாம் தான், நாம் தான் பெரிய கலைஞர் நினச்சா நாம் எப்படி தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்கிறது? நாம் வந்து கர்வமாக வாழணும், என்னன்னாலும் சரி, என்ன பிரச்சனாலும் சரி, நம்ம அப்படியே பட்டினி அந்த கூட செத்து போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்கிறாங்க. எனக்கு அப்படி வாழ விருப்பம் கிடையாது. கண்டிப்பாக சார், நான் இன்னும் ஜெயிக்கணும், நான் இன்னும் பாடணும், நான் ஏன் அந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து வெளியே சொன்னேன். இந்த மாதிரி எந்த இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டேன். ஓகே, தைரியம், அதுக்கு தான் தைரியம் வேணும். விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாடகம் சார்ந்த கலைஞர்களுக்கு வந்து நான் ரொம்ப உதவி செய்வேன், ஸோ அவங்க தான் முக்கியம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னவங்களும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்தாரா, ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு தெரியல, அதை பற்றி தெரியல. ஆனால் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனால் அவர் அப்போ சொன்னதான செய்யலை இல்லை, கரெக்டாக இல்லை, அது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ என்ன நம்மளை இன்னும் சந்தித்து அதை பற்றி கேட்டதில்லை. அது வேறு இல்லை இல்லை, நான் ஒரே முறை அந்த தேசிய விருது வாங்கின பின்னால் அவர் கூப்பிட்டு பாராட்டில் வச்சாங்க. அவங்க மட்டும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் கூப்பிட்டு எனக்கு பொன்னாடலாம் போற்றி கேடயம்லாம் கொடுத்தாங்க. ஒரு முறை தான் சந்திச்சு, ஆனால் பேச ரொம்ப நேரம் பேச முடியல, பேசவில்லை, வாழ்த்து மட்டும் சொன்னார். அதுக்கு பின்னால் நான் அதை என்னால் பார்க்க முடியல, அங்கேருந்து வந்து பார்க்குற அளவுக்கு என்னால் முடியல. ஆனால் வந்து ஆனால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு வரணும் நான் சொல்கிறது. அந்த நாடக கலைஞர்கள்லாம் கூட்டு வரணும், அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவையோ அவங்கள வாழ வைக்கணும், அவங்கள வந்து வறுமையில் விடக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நாடக கலைஞர்கள் ஓய்வு ஊதியங்கள் அது ஒன்று சொல்கிறாங்க, நலிந்த நாடக மக்கள் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதுக்கான வேறுபாடுகள் என்ன சார்? சார், முதல்ல வந்து என்னுடைய நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள நலிந்த கலைஞர்களை முதல்ல சொல்லக்கூடாது. அவங்க ஏன் நலிகிறாங்க, அவங்க ஏன் நீங்கள் நலிய விடுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஒரு நாடக கலைஞர் சாவரவும் நடிப்பான், அவன் உயிர் போகிறவரையும் நடிப்பான், உயிர் போகிறவரையும் பாடுவான். அவனையே நீ நலிந்த கலைஞர்கள் சொல்கிறதே மிகப்பெரிய தப்பு. அதை உண்மையை நான் வந்து ரொம்ப வந்து நான் கண்டிக்கிறேன். அவங்க சொல்லவே கூடாது. அவங்க உயர்ந்த கலைஞர்கள், அவங்கள நீங்கள் தான் வாட வைக்கணும். அவங்க நலிந்து போகிறது காரணமே நீங்களே இருக்கக்கூடாது. அப்போ அவங்க அப்போ நீங்கள் நலிந்த கலைஞர் சொல்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்கள வந்து ஏன் நலிந்து போக நீ விடுறீங்க? அவங்கள வந்து நீங்கள் வந்து நலிந்து போக விடக்கூடாது. அவங்கள வந்து நாடகம் நடிக்கிறாங்களா, நல்லா அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க நாடகம் நடிக்க வைக்கணும். ஒரு கூத்து கலைஞர் வந்து ஒரு நைட்டு முழுக்க ஒருத்தர் வந்து கூத்தாடுறாருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. நைட்டு முழுக்க விடிய விடிய ஆடுறாங்க அவங்க, சாதாரண விஷயம். அவங்க சாதாரண கலைஞரே கிடையாது. நாம் இருக்கு இப்போ இருக்க நடிகர்கள் அப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நடிப்பாங்க, கேரளாவில் போய் உட்காந்துருவாங்க. ஆனால் அந்த நடிகர் இவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்க எவ்வளோ சம்பளம் வராங்க. அவங்க வந்து சம்பளத்துக்காகவே நடிக்கல முதல்ல. இந்த நாடக கூத்து கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் இவங்கெல்லாம் சம்பளத்துக்காகவே நடிக்கல. அவங்க வந்து ஜோக் பண்ணும்போது கை தட்டி பாராட்டுறாங்களா, அப்போ அவங்க உடம்புக்குள்ளே உற்சாகம் வரும். இவங்க சோகமாக நடிக்கும் போது முன்னாள் அழுகுறாங்களா, அப்போ தான் இவங்களுக்கு வந்து இன்னும் உணர்ச்சி அதிகமாகும், இன்னும் நம்ம அப்படி பண்ணணும். அந்த ஒரு கைத்தட்டலுக்கும் அந்த ஒரு சுகத்துக்கும் தான் அவங்க வந்து நைட்டு முழுக்க நடிக்கிறாங்க ஒழிய அவங்களுக்கு வந்து பெரிய பணம் யாருமே கொடுத்துட போகிறதில்ல. இப்போ நாடகத்துக்கான வாய்ப்பே கிடையாது. நாடகம் நடிக்கிறதுக்கான எல்லாம் முதல் திருவிழா இருக்கும், திருவிழாவே இப்போ கிடையாது. அவங்க வந்து காலம்பூரா ஏதோ அந்த கூத்து கட்டிட்டோம், அந்த உடம்புல வந்து அவங்களால நடிக்காமல் இருக்க முடியாது. இப்போ என்னால் எப்படி பாடாமல் இருக்க முடியாது? நான் டெய்லியும் நல்லா காலையில் எழுந்ததுலேருந்து எப்போ இருந்தாலும் பாடிக்கிட்டு தான் இருப்பேன். என்னால் பாடாது இருக்க முடியாது, என்னால் நடிக்காம இருக்க முடியாது. நடிக்கலைன்னா உடம்புலாம் அரிக்கும், ஐயோ நாடகமே வரலையே, யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு உடம்புலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு எனர்ஜி உண்டாகும். அந்தமாரி அவங்களுக்கு வந்து நம்ம நலிந்த கலைஞர் சொல்லக்கூடாது. அதே போல் உதவித்தொகைன்னு மொத்தம் சொல்லக்கூடாது. ஏன் உதவி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான். உதவித்தொகைன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக சிறப்பு தொகைன்னு சொல்லணும். அவங்களுக்கு சிறப்பு தொகை, அவங்களுக்கு வந்து ஓ இந்த மாதிரி இருக்காங்க, நாடக வாய்ப்பு இல்லை, இந்தாப்பா மாதம் ஒரு 10,000 வச்சுக்கா, 20,000 வச்சுக்கா, நீ நாடகம் நடி அப்படின்னு தான் கொடுக்கணும். உதவித்தொகை என்னத்துக்கு உதவி பண்ணுறீங்க? உதவி பண்ணுறது எதுக்கு? இப்போ எனக்கு என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து யாரும் பணம் கொடுன்னு கேட்கல, வாய்ப்பு கொடுன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுங்க. கண்டிப்பாக அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அது வந்து கண்டிப்பாக வந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து தப்பு தானே உங்களோட பார்வையிலையும் சரி மக்களோட பார்வையிலையும் அதுதானே தப்பு? கண்டிப்பாக. என்னென்னா அந்த உதவித்தொகை வாங்குறதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்குங்களா, அதை நான் வந்து கண் கூட பார்த்தேன். ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் அதிகம் அந்த உதவித்தொகை வாங்குறதுக்குள்ள அந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டு அவன் நாடகம் நடித்த ஃபோட்டோ கேட்பாங்க. அவன் எங்கே போய் ஃபோட்டோ எடுத்தாங்க? அவன் எங்கே ஒன்று ஒரு நியூஸ் காட்டுங்கும்பாங்க, பேப்பரில் வந்ததை காட்டும்பாங்க. அவங்க எங்கே போய் பேப்பரில் அவங்க எப்படி கொடுக்க முடியும்?
ஒவ்வொன்றத்தையும் கேட்டு அவங்க அவங்கள வந்து துன்பப்படுத்தி அவங்க ஏதாவது பணம் கொடுத்தா தான் அதுவுமே கிடைக்கும். சாதாரணமாக வந்து ஒருத்தர் உதவித்தொகை வாங்குறாருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் நம்ம சாதாரணமாக அவங்களே நடக்கலைன்னு விடுங்க, சாதாரண ஒரு ஆயா நம்ம ஆயா உதவித்தொகை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா, எத்தனை முறை கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க தெரியுங்களா அந்த உதவித்தொகை வாங்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது எல்லாமே நான் வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக உதவித்தொகையாக கொடுக்கக்கூடாது, உதவித்தொகை கிடையாது, சிறப்பு தொகைன்னு கொடுங்க. கண்டிப்பாக அதுதான் என்னுடைய உதவி தொகை அப்படின்றத சிறப்பு தொகையா மாத்தினா அது கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றத சார் மூலமா தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ரொம்ப அழகா வந்து விவரிச்சிங்க சார். அதாவது பாடல்கள் அப்படின்னு நாடகம் பத்தி நம்ம பேசணும். பாடல் அதாவது நீங்க பாடின பாடலே வந்து மூணுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு துறை ஜானர் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து காதல் மழையில வந்து பொழிஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். அந்த ஜாஸ்மின் பாடல் யாருனாலையுமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அறம் மோட்டிவேஷனல் சாங் எல்லாருக்கும் வந்து ஒரு அதாவது சோகத்தில் இருந்தால் கூட அந்த ஒரு பாடலை கேட்டு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் ஒரு பாடல் பாடியிருக்கீங்க மாம் அந்த படத்தில். ஸோ முதல் வந்து எங்களுக்கு அந்த ஜாஸ்மின் பாடல் தான் வந்து ரொம்ப ஞாபகத்துக்குரியது. உங்களுக்கு காதல் திருமணமா? ஆமாம் அப்படியா, கரெக்டாக யோகிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவ்வளோ அழகாக வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம்ல. எங்களுக்காக எங்கள் ஆடியன்ஸ்க்காக வந்த ஒரு பாடல் கண்டிப்பாக. ஓர கண்ணில் பன்னிறிய ஜாஸ்மின், அக்கா பெத்த அற்புதமே ஜாஸ்மின், என்ன பக்கா பண்ண மறுக்கிறிய ஜாஸ்மின், விலையில்லா வெள்ளச்சிரிப்பு நீ வீட்டுக்கே குத்து விளக்கு, அரைக்காத குழவி கல் வெரசாக பதில சொல்ல நீ ஒன்று சொல்ல நூறு செய்ய கெஞ்சிரனே, கல்யாணத்தில் பிளக்ஸ் பேனர் பூரா நாம சேர்ந்து போசு கொடுத்தும் கலர் வீடியோவும் எடுப்போம், ஃபர்ஸ்ட் நைட்டு ரூமுக்குள்ள நுழைஞ்சி நீ என்ன பார்த்து குழஞ்சி அந்த கனவு போச்சு களைஞ்சி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின், ஏன் ஜாஸ்மின். அடடடா, இவ்வளோ ஜாஸ்மின் வாசனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவரோட பாடல் மழையில் நம்மளை பொழிஞ்சு வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப அருமையான வரிகள், ரொம்ப அழகான கணீர் குரல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால தான் இந்த பாடல் தேசிய விருது பெற்ற ஒரு பாடலாக வந்து அமைஞ்சிருக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அறம் படம் அந்த ஒரு வாய்ப்பு எப்படி சார் வந்தது? சார் அறம் படத்தில் வந்து ஜிப்ரான் சார் பிஏ தான் போன அடித்தார். கோபி சார் வந்து இயக்குனர் கோபி சார் வந்து கோபி நயனார் சார் வந்து இவர் தான் பாடின அந்த பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரான் சார்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த பாட்டு இவர் தான் பாடணும் அப்படின்னு. உடனே ஜிப்ரான் சார் கூப்பிட்டு தேசிய விருது வாங்கின பின்னால் கூப்பிட்டு தேசிய விருதுக்கு அப்புறம் தான் இந்த பாடலோட வாய்ப்பு. ஆமாம் தேசிய விருது அப்புறம் தான் அறம். அறம் ஆமாம் ஓகே. அறமில் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷ்னல் செம்ம பாடல், நல்ல வரிகள், அதுவும் அந்த வாய்ஸோட வந்து அந்த வரிகளை கேட்குறப்போ அந்த ஒரு விஷயங்கள் மாண்டேஜ் விஷயங்கள் காட்டியிருப்பாங்க பாருங்கள், வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சார் அந்த பாட்டை நம்மளுக்காக கண்டிப்பாக பாட போகிறாரு. புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமுறாய்வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய்வாவா. அடடா என்ன வரிகள் சார் இது, கேட்கும் போதுலேயே வந்து ஒரு சில பாடல்களுக்கு வந்து மெய் சிலிர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு தருணம் தான் இப்போ ஏற்பட்டுச்சு எங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான வரிகள் சார், வாய்ப்பே இல்லை, அவ்வளோ அழகாக வந்து இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சாரோடது பாடினீங்களா? இந்த லைனப்பில் தான் மூணு படமுமே வந்து அமைஞ்சுதா, வரிசைப்படுத்தி தான் அமைஞ்சுதா, இல்லை ஏஆர் ரஹ்மான் சார் முன்னாடியே நீங்கள் பாடிட்டீங்க? மூணாவது ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் ஓகே. அந்த பாடலும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜானர் இல்லை, அதாவது காதல் அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல், அது வந்து ஒரு உணர்ச்சி வசமான ஒரு பாடலாம். அது ரொம்ப நல்ல பாட்டு, உற்சாகமான பாட்டு தான், உற்சாகமான ஒரு பாட்டு. ஆமாம் அந்த உற்சாகமான பாட்டு இப்போ எங்களுக்காகவும் ஒரு ரெண்டு வழி. ஏய் நிக்காத அத செய்யாத ரூல்ஸை கேட்டுனுந்தோம், யார் ரோபோட்ட ரோபோ பாத நடந்துடத்தானா வந்தோம், ஏய் நிக்காத அத செய்யாத ரூல்ஸை கேட்டுனுந்தோம், யார் ரோபோட்ட ரோபோ பாத நடந்துடத்தானா வந்தோம், நம்ம தோல்வியை டார்ச்சா பிடிச்சி புதுசான ரூட்டை தேடுவோம், நம்ம தோல்வியை டார்ச்சா பிடிச்சி புதுசான ரூட்டை தேடுவோம், வந்ததை ரசிக்கிற வலிச்சதை மறக்கிற கனவு உண்டாக்கி அள்ளித்து பூமிக்கே. வாவ் சூப்பர்.
அந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்க, ஏ ரோமான்ஸோட மியூசிக்க நினைச்சு பார்த்து இவரோட வாய்ஸ நினைச்சு பார்த்தா செம்மையா இருக்கும். ஓப்பனா வந்து வெளிப்படையா ஏன் வந்து சில கலைஞர்கள் நீங்க பேசின மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க, நீ எதனால அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? அதான் சார், அந்த அந்த கலைஞர்கள்னா ஒரு இந்த கர்வம் ஆணவம்லாம் இருக்கு இல்லையா, அதனால இருக்குது அவங்க. இப்போ எனக்கும் இருக்குது தான், இருந்தாலும் என்னால் இப்போ அப்படி என்னால் இந்த வறுமையிலேயே வாழ முடியல. அது பயங்கர மன உளைச்சலாச்சு. ஏன்னா நம்ம பாடின மியூசிக் டேரக்டர் எல்லாமே பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ். ரகுமான் சார் இசையிலே பாடணும்னா சாதாரண விஷயமே கிடையாது. லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு கிடக்கிறாங்க, என்னை கூப்பிட்டு வாய்ப்பு தர்றாரு அப்படிங்கும்போது. இல்லை மற்றவங்க மற்ற இசையமைப்பாளர் நான் யாரையுமே வந்து குறை சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது இல்லைனா என்னுடைய தொடர்பு என்ன கிடச்சிருக்காது இருக்கலாம் இருக்கலாம் இல்லைனா இங்கேயே எத்தனை பேர் காத்துட்டு கிடப்பாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லை நான் வந்து பார்க்காத கூட இருக்கலாம், என்னை வந்து அவங்க பார்க்கணும் கூட நினச்சிருக்கலாம். நான் யாரையும் இது வரைக்கும் பார்க்க முடியல, பார்க்கக்கூடாதுங்கிறதுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது. என்னால் அங்கே ஊர்லேருந்து வந்து செலவு பண்ணி என்னோட இங்கே தங்கி தங்குறதுக்கு இடம் கிடையாது, தங்கி யார் முகவரியும் எனக்கு கிடைக்கல, முகவரி இன்னுமே எனக்கு கிடைக்கல. சில முகவரியெலாம் ஃபோன் நம்பர் தான் கிடச்சிருக்குது. முகவரி கிடைச்சா நான் நேரில் போய் கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்பேன். படம், அதாவது படத்தில் பாடுறோம் அப்படின்றத விட நாடக கலைஞராக வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ ஆக்டிங் அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும், சிங்கிங்கை விட ஆக்டிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணியிருக்கா இன்னைக்காவது? இல்லை, ரெண்டுமே ரெண்டு கண் எனக்கு. அது யார் எதையுமே இது முன்னால் அது பின்னாலாம் கிடையாது. நான் ரெண்டுமே செய்யணும் தான் எனக்கு ஆசை. நடிப்பில் வந்து நிறையா சாதிக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு இன்னும் நான் நாடகம் நடிக்கிறேன், சினிமா நடிச்சதில்ல, சினிமா கேமராமேன் நின்றது கிடையாது, முழுசாக நாடகம்தான். ஆனால் வந்து இதில் வரணும்னு, ஏன்னா எத்தனை நீ பாட்டு பண்ணாலும் வெளியே யாருக்கும் தெரிய போகிறதில்ல, தேசிய விருது வாங்கி வெளியே யாருக்கும் தெரியல, நீங்கள் எத்தனை பாட்டு பண்ணாலும் வெளியே யாருக்கும் தெரிய போகிறது. நடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே வந்து அந்த நம்ம யாருங்கிறது வெளியே தெரியறதுக்கான ஒரு சூழ்நிலை நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆசை தான், அந்த மாதிரி ஆசை, அந்த புகழ் ஆசை, புகழ், அந்த புகழ் ஆசை கண்டிப்பாக இருக்க வேண்டியது. அதிர்ஷ்டம்ப்பா, தேசிய விருது வாங்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் படத்துலேயே வாங்கிட்டாரு, ரொம்ப லக்கி அப்படின்னு தான் வந்து நாங்களாம் சொல்லுவோம். ஆனால் வாங்கின ஒரு மனிதருக்கே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ அப்போ தேசிய விருதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? இல்லைங்க, தேசிய விருது உண்மையாகவே பெரிய மதிப்பு தான். அதில் வந்து யாருமே இது பண்ண வேணாம், தேசிய விருது வாங்குறதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. எத்தனையும் தெரியலன்னு சொல்கிறாங்க சார். இல்லை சார், அதுதான் அது எனக்கு அது என்னன்னு தெரியல, அது என்ன காரணம் எனக்கு தெரியல. நாம் வந்து தேசிய விருதை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள வந்து குறைச்சி நம்ம மதிப்பிடவே முடியாது. அது இந்தியாவிலேயே சிறந்த பாடகர்னு விருது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க எத்தனை பேர் அந்த தேர்ந்த குழுலாம் வந்து, நான் தமிழ் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாது, அந்த மாதிரிலாம் நம்ம தேர்ந்தெடுத்துருக்காங்க. நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம எதுக்கு நம்ம அங்கே இருக்கிறோம் யாருன்னு தெரியாது. அது பற்றி ஆனால் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த விருது கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியமான விஷயந்தான். அது எனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப நன்றி. என்னை தேர்ந்தெடுத்த தெருவுக்குழுக்கு ரொம்ப நன்றி தான். அப்புறம் ராஜமுருகன் சார், சான்றோலன் சார், இவங்கெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இவங்களாம் என்ன அறிமுகப்படுத்தலாம், வெளியே வர முடியாது. இவங்க எல்லாத்துக்கும் நான் மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ சான்றோலன் சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏதாவது வந்து? அவர் கூப்பிடுறாரு. கண்டிப்பா அவர் என்ன எப்பயுமே விட மாட்டாரு, என்ன எப்பயுமே வந்து சாண்டல் சார் விட மாட்டாரு. சில சூழ்நிலை காரணமா கூட இருக்கலாம், ஆனா என்ன கண்டிப்பா கூப்பிடுவாரு. இப்போ உள்ள இந்த துறையில வந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பாடகர்களை தேடி வந்து சில டைரக்டர்ஸ் வந்து போவாங்க. பட் இப்போ வந்து நம்மள டைரக்டர்ஸ், அதாவது சிங்கர்ஸ் வந்து டைரக்டரை தேடி போனா கூட இதுக்கு முன்னாடி என்ன பாட்டுவோ அந்த பாட்டு நீங்க பாடிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. ஸோ இது வந்து மாறிட்டு வருது, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த மாற்றம் வந்து நல்லதுக்கான ஒரு மாற்றமா இல்லை இது தப்பான ஒரு மாற்றமா இருக்கா? இல்லை, ஏதா நீங்கள் விருது பற்றி சொன்னப்போ நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதாவது விருது வந்து வீட்டில் நிறைய அடுக்கி வச்சுக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. ரெண்டு மூணு அரிசியாவது வீட்டில் அடுக்கி வச்சுருக்கணும், ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸாவது வீட்டில் இருக்கணும். விருதை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அது நம்ம அதனால் நம்மளுக்கு என்ன லாபங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது தப்புன்னு சொல்ல, விருதுன்னு தப்புன்னு சொல்ல, நான் இன்னும் நிறையா விருதுகள் வாங்கணும், கண்டிப்பாக இன்னும் நான் நிறையா வாங்கணும். விருதை வந்து நான் உண்மையாகவே குறைச்சியாக மதிப்பிடவே கிடையாது. விருதுங்கிறது எனக்கு எங்களுக்கு கொடுக்குற உற்சாகம் தான். எப்படி கைத்தட்டல், எப்படி ஒரு விசில், எப்படி என்னை வந்து ஒருத்தர் பார்த்து வந்து புகழாங்கிறது, எப்படி எங்கள் உடம்பு எனர்ஜியோ அதே போல தான் இந்த விருதும். விருது கொடுக்குறதுனால எங்களுக்கு எனர்ஜி தான். ஆனால் ஒரு பணம் இல்லாத விருது கொடுக்குறதுங்கிறது என்னவங்க எங்களால், ஏன்னா இப்போ இல்லை, அது வந்து பணக்காரங்களுக்கு விருது கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. ஒரு சாதாரண ஆள் வந்து விருது கொடுத்து சும்மா அனுப்புறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். மற்றபடி விருதை வந்து நம்ம குறைச்சி கண்டிப்பாக மதிப்பில் நிறைய நான் வாங்கணும், நிறையா பாடணும். எல்லா இசையமைப்பாளரும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறது என்னுடைய ஆசை. ஒரு பாட்டு, ஒரு படத்தில் அஞ்சு பாட்டு இருக்குதுன்னா அஞ்சு பாட்டு எனக்கே தரணும் நான் எப்பயுமே கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க, மற்ற பாட்டு வந்து மற்றவங்க எல்லாமே பாட்டோம், இல்லை புதுசாக ஒரு அறிமுகப்படுத்துங்க, அப்படி தான் நான் கேட்குறேன். கடைசியாக வந்து ஒரு மூன்று விஷயம் நான் கேட்குறேன், டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். இசையமைப்பாளர் கூட வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு சிங்கரோட கனவுகள், உங்களுக்கு மனம் கவர்ந்த இசையமைப்பாளர்னா யார்? எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச இளையராஜா சார் தான், ரகுமான் சார் தான்.
ரஹ்மான் சார், இளையராஜா சார், ரஹ்மான் சாரோட கனவு வந்து உங்களுக்கு நினைவு ஆயிடுச்சு. அது பத்தல, அது பத்தல. ஓகே, ரஹ்மான் சார் பத்தல சொல்லிட்டாரு. நிறைய பண்ணோம். ஓகே, இளையராஜா சார் சிலி கண்டிப்பா ஒரு பாட்டாவது பாடிடணும், அவ்வளவுதான். மத்தபடி சோ இளையராஜா சாரோட பாடல்கள், மாஸ்டரோ லெஜண்ட், அவரோட பாடல்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. சோ உங்க மனம் வருடக்கூடிய பாடல்னா எது சொல்லுவீங்க? நிறைய பாட்டு இருக்குது. அப்படியே பாட்டா எங்களுக்காக ஒரு பாடல். ஓ கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், பிறக்கின்ற போதே பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மீதானே, ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உறவுகள் என்பதும் பொய்தானே, உடம்பு என்பது உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானே. சார் ஒரு நிமிஷம் அப்படி எங்கே போயிட்டோன்னே தெரியல சார். அதான் பாடல், பாடலான வரிகள், உங்கள் வாய்ஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரசிக்கும் ரசிக்கும் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது, நிறைய கலைஞர்கள் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ ஒரு வேதனைகள், நான் நிறையா பேரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் சார், ஆனால் வந்து உண்மையிலே வந்து நான் ரொம்ப மனம் உருகி வந்து எடுத்த ஒரு இன்டர்வியூனா நான் இது தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து உங்களோட விஷயங்கள் பேசுகிற விதத்தில் வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த மக்களுக்கும் வந்து புரியும் கண்டிப்பாக. நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மக்களுக்கு வந்து உண்மையாகவே எல்லாம் வந்து எனக்கு என்னென்னா எல்லா கலைஞர்களும் வெளியே வரணும், எல்லா ஊரில் இருக்கிற கலைஞர்கள்லாம் வெளியே வரணும், எல்லாமே வந்து கலைஞர்களும் விவசாயிகளும் கண்டிப்பாக வறுமையில் வாடவே கூடாது. எனக்கு அதுதான் என்னுடைய ஆசை, என்ன அதுதான். எல்லா இசையமைப்பாளர்களும் நான் என்ன சொல்கிறேன்னா சத்தியமாக என்னை யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் வாழ வைங்கன்னு தான் கேட்குறேன். மற்றபடி எனக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு என்னுடைய நம்பரோ இல்லை என்ன இல்லை என்னை பற்றி உங்களுக்கு தகவல் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், இனிமேலாவது தயவுசெய்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மக்கள் வந்து எல்லாருமே வந்து எல்லா கலைஞர்களும் வாழவீங்க, எல்லா நாடகத்தையும் போய் பாருங்கள் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. என்ன நேர்களை, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரியே வந்து கண்டிப்பாக ஒரு வகையில் எல்லாருமே தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்றத சொன்னேன், அது எல்லாமே உண்மை அப்படின்னு வந்து நம்பலாம்.